Exercise 11.4, question number 5. Given question la sum oda meaning pathina, every half an hour ku station la pathina or train vandu arrive avudhu. Next pathina or student vandu pathina each morning vandu veeta vittu kalambi and station la poiittu and train ah pidikkathukku evlo minutes avaru vandu wait pannanu kuduthirukranga. Next, இதை ஃபைனல் பண்ணுறது தான் கிவன் கொஷினில் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/30 ஜீரோ லெசன் எக்ஸ் லெசன் 30 ஜீரோ எல்ஸ் வேர்னு கொடுத்துருக்காங்க. அண்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருந்தாலே நம்ம இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்த ஃபங்க்ஷன் பாருன்னா கொஷினில் அவனே மென்ஷன் பண்ணுறாங்க பிடிஎஃப். பிடிஎஃப்ன்றது ப்ராப்ளம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷினில் பாருங்கள் ஃபங்க்ஷனில் ஜீரோ லெசன் எக்ஸ் லெசன் 30 இருக்கும்போது இன்டர்வலாக இருக்குது. அப்போ இன்டர்வலாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ மீன் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்ல இ ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இ ஆஃப் எக்ஸ் தான் இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஃபார்முலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு இன்டெகிரல் கொஷினில் பாருங்கள் இன்ட்ரவல் கொடுத்துருவாங்க, இன்ட்ரவல் இருந்தாலே நம்ம இந்த இன்டெகிரேஷன் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ லோயர் வந்து ஜீரோ அப்பர் வந்து 30, ஸோ இது வந்து 0 to 30 என்ட்ரி பண்ணுங்கள். ஃபார்முலா வைஸாக எக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/30, ஸோ 1/30 இன்ட்டு டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது ஃபங்க்ஷன் ஜீரோவாக இருக்கிறனால அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ட்ரி பண்ண அவசியம் அதை விட்டுடலாம். ஸோ இன்டர்வியூ பண்ணுறப்போ நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட்டு இன்டெகிரல் வெளியே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து 1/30 இன்டெகிரல் 0 to 30 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது இன்டர்வியூ பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வருமா, ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ. ஸோ இது எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிப்போம் உங்களுக்கே தெரியும், இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் என் ப்ளஸ் 1/n+1. ஸோ பவர் இது மேலே 1 அர்த்தம். ஸோ இந்த ஃபார்மில் வைஸ் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு எக்ஸ் பவர் ஆஃப் 2/2 கிடைக்கும். ஸோ இன்டே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 30 கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து இதோடய ஆன்சர் 1/30 எக்ஸுக்கு அப்பர் லிமிட் 30. ஸோ இங்கே ஸ்கொயருக்குனால இது எப்படி என்ட்ரி பண்ணலாம், ஸோ 30 into 13 என்ட்ரி பண்ணலாம் டிவைட் பை 2. அடுத்தது லோயர் லிமிட் இங்கே மைனஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸுக்கு வேல்யூ நம்ம 0 அப்ளை பண்ணுறோம், 0 ஸ்கொயர் 0 0/2 நமக்கு 0, அப்போ டோட்டலாக இது 0 ஆகிடும். இது அப்படியே விட்டுடலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளி பண்ணுறப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 எடுத்து இதை கட் பண்ணுறப்போ இது 15 times. ஸோ இந்த 30 இந்த 30 கட் பண்ணிடலாம், ரிமைனிங் இது 15 - 0 என்ன 15 வரும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 minutesன்றது இந்த சம்மோட ஆன்சராக நமக்கு கிடைக்கும்.